தன் குடும்பத்தின் மீதும் சக அமைச்சர் மீதும் உள்ள குற்றச்சாட்டுகளை மறைக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதிய ஸ்டாலின் தானே நீதிபதியாக மாறி முன்னாள் அமைச்சர்களை குற்றவாளி என்று குறிப்பிட்ட பொம்மை முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். அம்மாவின் ஆட்சி மீண்டும் அமையும் போது திமுகவினர் மீதான வழக்குகள் மீண்டும் திறக்கப்பட்டு மேல் விசாரணை நடத்தப்படும். திமுகவினர் சட்டத்தின் முன் நிற்கும் காலம் விரைவில் வரும் என விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. வாரிசு அரசியலில் தலையெடுத்த ஒருவரிடம் ஆட்சியை ஒப்படைத்ததன் பலனை தமிழக மக்கள் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. உலக தமிழினமே வெட்கி தலைகுனியும் வகையில் விடியா திமுக அரசின் தவறான கொள்கையால் தமிழகம் குடிகார நாடாக மாறிவிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் வி உதயகுமார் வேதனை. விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழவில்லை, அமளி பூங்காவாகத்தான் திகழ்கிறது. ஆளுங்கட்சி எம்எல்ஏ மீது பெட்ரோல் குண்டு வீசும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மன்னிப்பு கடிதம் கொடுத்து கழகத்தில் மீண்டும் இணைவது பன்னீர் டிடிவி சசிகலாவுக்கு பொருந்தாது, திமுகவின் கைகூலிதான் பன்னீர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் குற்றச்சாட்டு. மக்கள் எப்படி போனால் என்ன, தன் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் என நினைக்கிறார் ஸ்டாலின். மது விற்பனை தொடர்பாக ஆய்வு நடத்தும் உலகத்திலேயே மோசமான கேடுகட்ட அரசு திமுக அரசுதான் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் விமர்சனம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின்படி புலன் விசாரணை செய்வது அமலாக்கத்துறையின் கடமை. செந்தில் பாலாஜி மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையின் போது அமலாக்கத்துறை வாதம். சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றத்திற்கு 7 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது. ஆதாரங்களை சேகரிக்கும் அமலாக்கத்துறையின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புலன் விசாரணைதான் அமலாக்கத்துறை விளக்கம். சென்னை கொரட்டூரில் அழகு நிலையத்திற்குள் புகுந்து கத்திமுனை ஊழியர்களை அறையில் பூட்டி வைத்து கொள்ளை. பணம் கன்னி உள்ளிட்டவற்றை அள்ளிச் சென்ற 4 பேர் கைது. வாணியம்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய லஞ்சம். பத்திரப்பதிவிற்காக வந்தவரிடம் கட்டாயப்படுத்தி தற்காலிக பணியாளர் லஞ்சம் பெறும் வீடியோ வெளியீடு. தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்வோருக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். நவம்பர் 12ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் நவம்பர் 9ஆம் தேதி பயணம் செய்வதற்கான முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. பாண்டியன் உள்ளிட்ட பல விரைவு ரயில்களில் 10 நிமிடங்களில் டிக்கெட்டுகள் காலியாகின. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவின் காரணமாக தொடர்ந்து உச்சத்தில் தக்காளி விலை. சில்லறை விற்பனை விலையில் 1 கிலோ தக்காளி 140 ரூபாய்க்கு விற்பனை. போக்குவரத்து விதிகளை மீறியதாக நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்த போலீசார். நடிகர் விஜயின் கார் போக்குவரத்து சிக்னலை மதிக்காமல் சென்ற காட்சிகள் வெளியான நிலையில் 500 ரூபாய் விதித்து நடவடிக்கை. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். தரவரிசை பட்டியல் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே டாஸ்மாக் கடையில் காலாவதியான மது விற்பனை என புகார். ஊழியர்களிடம் மது பிரியர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகள் இணையத்தில் வைரல். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசு துவக்கப் பள்ளியில் ஆசிரியர் மது போதையில் இருந்ததைக் கண்டு பெற்றோர்கள் அதிர்ச்சி.
ஆசிரியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க விடியா அரசுக்கு கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் முத்துராமலிங்க தேவரின் படத்தை அவமதித்த மர்ம நபர்கள் நடவடிக்கை எடுக்க கூறி ஏராளமானோர் சாலை மறியல். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே மின்கம்பத்தில் இருந்து மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழப்பு. மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே டாஸ்மாக் ஊழியர்களை மிரட்டி 1.5 லட்சம் ரொக்கம் வழிபறி. முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் கைவரிசை. ஓசூர் ஜூஜிவாடி பகுதியைச் சேர்ந்த விவசாயி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. தருமபுரி மாவட்டம் போச்சம்பள்ளி நீதிமன்றத்தில் இருவர் சரண். மழை காரணமாக வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் உப்பு உற்பத்தி பாதிப்பு. உப்பளங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியதாக வேதனை. சந்திராயன் 3 விண்கலத்தை ஏவுவதற்கான ஒத்திகையை வெற்றிகரமாக நிகழ்த்திய இஸ்ரோ. நாளை மறுநாள் பிற்பகல் 2:35 மணிக்கு நிலவுக்கு ஏவப்படுகிறது.